நம்முடைய பாரத தேசத்தில் குறிப்பாக இந்த நாள் கார்கில் விஜய் திவஸ் நம்முடைய வெற்றியை அடையாளப்படுத்திய நாள். 527 வீரர்களை நாம் இழந்திருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் நம்முடைய வீரர்களுடைய தியாகத்தை வந்து கொண்டாடக்கூடிய நாளாக இது மாறி இருக்கிறது. கண்ணூர் கண் ஓரத்தில் ஒரு துளி கண்ணீர் இருந்தாலும் கூட பிரேவரி ஹாஸ் டு பி செலிப்ரேட்டட் என்று சொல்லுவார். ஒரு வீரத்தை வந்து கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் கிரேக்கர்கள் வாழ்ந்தார்கள். அப்படித்தான் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அவங்கெல்லாம் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இந்த நாள் என்னை பொறுத்தவரை ஒரு கொண்டாடப்பட வேண்டிய நாள். அதே நேரத்தில் இந்த வீரம் என்பது தானாக வரவில்லை. அத்தனை நண்பர்கள் எந்த விதத்தையும் யோசிக்காம நமக்கு ஒரு துளி கூட எனக்கு என்ன என் குடும்பத்திற்கு என்று யோசிக்காமல் துணிந்து உள்ளே சென்று நமக்கு அந்த வெற்றியை ஈட்டு கொடுத்திய ஒரு நாள். இந்தியா நிறைய போர்களில் சண்டை போட்டிருக்கோம். சைனாவோட சண்டை போட்டிருக்கோம், பாகிஸ்தானோட கன்வென்ஷனல் சண்டை போட்டிருக்கோம். ஆனால் குறிப்பாக இந்த 1999 நடந்த இந்த கார்கில் போரை மட்டும் எடுத்து ஒரு ஒரு வருடமும் கூட நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான காரணம் என்னன்னா, இந்த போர் ஆரம்பித்த வேளையில் இட் இஸ் அன் அன்இக்குவல் வார். எந்த விதத்திலும் கூட ஒரு சமமான சண்டை கிடையாது. ஒரு 2 மனிதர் சண்டை போட்டால் கூட சென்ட்ரல் ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் நிற்க வச்சு 2 பலசாலிகளை மேட்ச் பண்ணி சண்டை போட சொல்லுவோம். ஆனால் கார்கில் வார் வந்து எந்த கன்வென்ஷனல் மிலிட்டரி டிசிப்ளின் எடுத்து பார்த்தாலும் கூட அது ஒரு அன்இக்குவல் வார். 3 மாதமாக மிக உயரிய ஹையர் ஆல்டிடியூட்ல போய் காஷ்மீர் மிலிட்டன்ஸ் என்கின்ற போர்வையில் பாகிஸ்தானோடைய ஆர்மி உட்கார்ந்து ட்ரென்ச் எல்லாம் டிக் பண்ணி உட்கார்ந்து பொசிஷன்லாம் எடுத்து உட்கார்ந்து 3 மாதத்திற்கு பிறகு நம்முடைய இந்தியன் ஆர்மி அந்த சண்டையை ஆரம்பிக்கும் பொழுது அந்த சண்டைக்கு சென்ற ஒரே ஒரு மனிதனுக்கும் தெரியும் தன்னுடைய உயிரை இழக்கப் போகின்றோம் என்று. அன்கன்வென்ஷனல் வார். அன்கன்வென்ஷனல் வார் என்று சொல்வதை விட அன்இக்குவல் வார். உயரத்தில் ஒரு மனிதன், கீழே ஒரு நம்முடைய வீரர்கள், மேலே ஏறி அந்த ஆல்டிடியூட் நம்ம பிடிக்கணும். அதனால் தான் இதற்கு ஒரு சிறப்பு. எல்லா சண்டையும் விட இந்த கார்கில் வாருக்கு நாம் ஒரு ஒரு வருடமும் இந்த நினைவுகூரும் நிகழ்ச்சிக்கு வருவதற்கான காரணம், தான் இறக்கப் போகின்றோம் என்று தெரிந்துதான் இந்த 527 பேரும் சண்டைக்கு சென்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்படிப்பட்ட நல்ல ஒரு விழாவில் கமலாலயத்தில் ஆர்மியில் ரொம்ப டெக்கரேட்டட் ஆஃபீஸர்ஸ் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை நம்முடைய நாட்டிற்காக கொடுத்த பெரிய மனிதர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எங்களை அங்கே அவர்கள் இங்கே வரவேற்பது எங்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி, ஒரு பெரிய பெருமை. ஒரு கர்னல் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரி கர்னல் முருகானந்தம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். டிஎஸ்எஸ்சி ஸ்டாஃப் காலேஜ் வெல்லிங்டன்ல மிக உயரிய பொறுப்பில் இருந்தவங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அந்த வேதி பிஹேவ்ட் அண்ட் கண்டக்டட் ஹிம்செல்ஃப் ஃபார் ஹையஸ்ட் கிளாஸ் ஆஃப் டிக்னிட்டி. ஒரு ஆர்மியில் இருக்கக்கூடிய நேவி ஏர்ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட எப்பவுமே அந்த குவைட் டிக்னிட்டி பார்க்க முடியும். அது வந்து நம்முடைய ஐயா அவர்கள் வந்திருப்பது எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி. இன்னொரு பார்த்தீங்கன்னா ரொம்ப இளையவர், தமிழகத்தில் இப்போவே ஒரு முத்திரையை பதிச்சிட்டார். அவருடைய பேச்சில், பேச்சினுடைய முதிர்ச்சியில், அவருடைய ஆழமான கருத்துக்களை சொல்வதில், தேசியவாதியாக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதில் நம்முடைய மேஜர் மதன்குமார் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து உயரதிகாரிகள், கேப்டன் ஏ சந்திரசேகரன் அவர்கள், கே எஸ் நாகராஜன் அவர்கள், 1971 வார் வெட்டேரியன் அவர்கள், சுபேதார் வாசுதேவன் ஐயா அவர்கள், கேப்டன் பாலசுப்ரமணியன் அவர்கள், சர்ஜன் மாணிக்கம் நடராஜ் அவர்கள், நாயக் அசோகன் அவர்கள், ஹவில்தார் என் நாகராஜ் அவர்கள், மிக முக்கியமாக எனக்கு பிடித்த ஒரு பெண்மணி நம்முடைய கட்சியில் நளினி அவர்கள் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, அவருடைய கணவனை அவரும் வந்து 1971 வாரில் தன்னுடைய கணவனை இழந்துவிட்டு தன்னந்தறி ஒரு பெண்மணியாக கிட்டத்தட்ட 51 ஆண்டுகள் தன்னந்தறி ஒரு பெண்மணியாக உழைத்து வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையிலே வந்து இந்த கட்சியிலே ஒரு பொறுப்பிலிருந்து வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு லாயராக அட்வொகேட்டாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அக்கா அவர்களையும் கூட வரவேற்று நான் பெயர் சொல்லாமல் விடுபட்ட இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள், நம்முடைய முப்படைகளில் வேலை செய்த அனைத்து விதமான நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வரவேற்று இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய கட்சி நண்பர்கள் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார்கள். இப்போ எல்லாமே ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க மீடியா நண்பர்கள். சகோதர சகோதரிகளை, பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் விங் அப்படின்னு ஒரு விங் இருப்பது கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பெருமை. காரணம், இந்த கட்சியினுடைய இன்டெகிரிட்டி சோல், எல்லா கட்சிக்குமே ஒரு இன்டெகிரிட்டி ஒரு சோல் இருக்கும்.
அது சாதாரண அரசியல்வாதிகள் வந்து நாம காலத்துக்கு தகுந்த போல் மாறுவதற்கு முயற்சி எடுப்போம். இந்த மாதிரி பண்ணா தான் ஓட்டு போடுவாங்க, இந்த மாதிரி பேசினா தான் நம்ம பேச்சை கேட்பாங்க, நம்ம இந்த மாதிரி செஞ்சா அரசியலில் நாமளும் வளர்ந்துடலாம் அப்படின்னு எண்ணம் இருக்கும் பொழுது, ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் முப்படையில வேலை செய்து விட்டு நம்முடைய கட்சியில வந்து தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் விங்கில் ஒரு பொறுப்பை எடுத்து வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த கட்சியினுடைய இன்டெகிரிட்டி, இந்த கட்சியினுடைய சூளை பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அது குறிப்பாக நம்முடைய லெப்டினன்ட் ராமன் அவர்கள் சப்மரீன்ல வேலை செஞ்சவங்க, அவர்கள் வந்த பிறகு அதிக ஈடுபாடு எடுத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழகத்தில் இதற்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்க சர்விங் ஆஃபீஸர்ஸ் அவங்க குறையெல்லாம் கேட்டு பலமுறை நானே பார்த்துருக்கேன். வி கே சிங் கிட்ட போய் பேசுவார், ராஜ்நாத் சிங் கிட்ட எடுத்துட்டு போவாங்க கேன்டீன் பிரச்சனை. கட்சியெல்லாம் தாண்டி, அவர் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி கட்சிக்காக செய்கின்ற என்பதை தாண்டி நம்முடைய ராமன் அவர்கள் பல விதமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல், அதற்கு அந்த கட்சியுடைய ஒரு பொறுப்பை அவர் பயன்படுத்துகிறார். ஒரு கேன்டீன் ஒரு பக்கம் வரல, அதை செய்யணும் அதை செய்யணும், அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது அட்லீஸ்ட் இந்த கட்சியின் மூலமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. கட்சியெல்லாம் தாண்டி நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் அதை செய்ய வேண்டும் என்று, அதையெல்லாம் தாண்டி உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இங்கே அமர்ந்திருக்கின்றார். 2வது ரோல நம்முடைய ஐயா கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அதெல்லாம் ஒரு பெரிய ரோல் மாடல். ஒரு நாள் ஐயா வந்து நம்முடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நம்ம சந்திரன்ஜி அலுவலக செயலாளர் அந்த ஃபோன் எடுத்தாங்க, இந்த மாதிரி நான் வந்து டோக்லாமில் இந்தியா சைனா அந்த சின்ன அந்த இஷ்யூ ஆகும்பொழுது, பார்டர் ஸ்கிரிமிஷ் ஆகும்பொழுது அங்கே இறைவனடி சேர்ந்த பழனி அவர்களுக்கு, பழனி அவர்கள் அவருடைய குடும்பத்தினருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் வந்து மெட்ராஸ் பெட்ரோலியம் கார்பரேஷன்ல, இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல நான் வந்து ஒரு கடைநிலை ஊழியனாக சேர்ந்து கஷ்டப்பட்டு அதில் ப்ரொமோட் ஆகி மேலே வந்து இன்னைக்கு நான் ரிட்டையர் ஆயிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த ஹவில்தார் பழனி அவருடைய மனைவிக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி, நம்ம ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது வழக்கம், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உடனே சந்திரன்ஜி சொன்னாங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க சார், யாருன்னு தெரியல, ஏதோ கொடுக்குறாங்கிறாரு, வர சொல்லிட்டோமா, சரி வர சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அவர் வந்து நீ பார்த்தாங்க, இந்த மாதிரி என்னுடைய கடினமான உழைப்பில், நேர்மையான உழைப்பில் நான் சம்பாதித்த என்னுடைய சொத்தை, எத்தனை கிரவுண்டு ஐயா, 1 கிரவுண்டு நிலத்தை நான் வந்து ரெட் ஹில்ஸ் பகுதியில் வச்சுருக்கேன். அந்த நிலத்தை வந்து நான் ஹவில்தார் பழனி அவருடைய மனைவியினுடைய பேரில் எழுதி வைக்கணும். தேசத்திற்கு நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு நிகழ்வாக அதை நீங்கள் எடுத்துக்கிறோம். எனக்கு ஆச்சு, இந்த கலிகாலத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கத்தில் பிரிவினைவாதம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கின்ற ஊரில் ஒரு மனிதர் வந்து சொல்கிறாரு, நான் ஏற்றுக்கல முதல்ல, நான் சொன்னேன் இல்லைங்க ஐயா, யோசிச்சுட்டு வாங்க. குழந்தைங்கிட்ட கேட்டிங்களா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க கேட்டால், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு தான், நீங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வரணும், உங்களுடைய மனைவியும் கூட்டிகிட்டு வரணும், நீங்கள் எல்லாரும் வரணும், நீங்கள் எல்லாரும் வந்து கொடுப்பேன்னு சம்மதம் சொன்னால் தான் நான் ஹவில்தார் பழனி அவருடைய துணைவியார் அவர்களுக்கு ஃபோன் மூலமாக நான் கான்டாக்ட் பண்ணி நான் வர சொல்லுவேன் அப்படின்னு. அதே போல் எல்லாரும் வந்தாங்க. இவரோட பசங்க இன்னும் 16 அடி முன்னாடி இருக்காங்க. அவங்க என்ன அப்பா முடிவு பண்ணிட்டார், நீங்கள் எதுக்கு இறங்க கேட்டுருக்கீங்க, கொடுங்க சார் அப்படின்னு. தம்பிகள்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவங்க இன்னொரு பாப்பா, அப்பா அவங்களும் இப்போ தான் வேலைக்கு போகிறாங்க. ஒரு சாதாரண குடும்பம், சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம், அன்போடு வந்து இதை கொடுக்கணும்னு வந்தாங்க. இதுக்கு அது கொஞ்சம் அப்புறம் ஆச்சரியம் பாருங்க, ஹவில்தார் பழனி அவர்களுடைய மனைவி அவங்கள ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கம்மான்னு, அவங்க இல்லைங்க சார் அது வேண்டாம், அவங்ககிட்ட இருந்தால் தான் சரி, அது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க சார், எங்களுக்கு எது வேண்டாம், எங்களுக்கு எதுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க, இல்லைங்கம்மா அவங்க கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, குடும்பமே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க கிளம்பி வர்றாங்க. அவங்க அவங்களுடைய குழந்தை அவருடைய மாமனார் மாமியார் எல்லாம், அது ஒரு அது ஒரு பயங்கரமான ஒரு காட்சி. கமலாலயத்தில் இங்கே அவங்க அந்த உறுதி செய்யப்பட்ட அந்த டிரான்ஸ்ஃபர் டீடு அந்த டாக்குமெண்ட்டை வந்து பழனி அவர்களுடைய துணைவாரை கொடுத்தாங்க. எத்தனை பேர்த்துங்க அந்த மனசு வரும். அதன் பின்பு ஆச்சரியம் என்னென்னா, ஒரு நிகழ்வுல இவரை கௌரவப்படுத்தணும்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சென்னைக்கு இன்னைக்கு போனாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தினமும் 1000 சாப்பாடு கொடுக்குறவங்க, நெய் சாப்பாடு கொடுக்குறவங்க சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்கிறாங்க. அவங்களாம் சம்பாதியமே ஒரு நாளைக்கு 2000-3000 சம்பாதிக்கிறவங்க. அந்த மாதிரி சில பேர் நம்ம கண்ணுக்கு வரும் பொழுது, இந்த வருஷம் நம்ம விருதுவா கொடுக்கணும், நம்முடைய ஏபிஜி அடல் பிஹாரி வாஜ்பேயி ஐயா பேரில் விருது கொடுத்து கௌரவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 5 பேர்த்துக்கு விருது கொடுத்து, அப்போ நம்ம கேமரா க்ரூ உங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிருந்தாங்க. அந்த வீடியோ ரா ஃபுட்டேஜை பார்த்தேன், தரையில் அமர்ந்து சாப்பிட்றாங்க. ஒரு சாதாரண மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம்,
ஆனா எண்ணத்துல சிந்தனையில மிக உயர்ந்த அந்த ராகுபேஜ பார்க்கும்போது எனக்கு கண்ணில் எங்கேயோ இருந்து கண்ணீர் வந்துருச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்ச அந்த சொத்து என்பது இவருடைய மொத்த சம்பாதியத்துல நிச்சயமாக ஒரு 40% 50% இருக்கும் என்பதே எந்த விதமான மாற்றுக்கருத்தும் எனக்கு கிடையாது. எந்த ஒரு மனிதனுக்கு இது மனதில் வர நீங்க பாருங்க, 50% நான் சம்பாதிச்சதை நான் வெளியே கொடுக்குறேன்னு ஒரு ஒரு நாள் முடிவு எடுத்து வரலாம். அதனால்தான் 527 பேர் இறந்திருந்தாலும் கூட அவர்களை பாதுகாப்பதற்காக நம்முடைய மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதற்கு கணபதி சுப்பிரமணியம் அண்ணா அவர்கள் ஒரு சாட்சி. எங்க யார் இருந்தாலும் கூட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருப்பது, கணபதி சுப்பிரமணிய ஐயா வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பெருமை. முன்னாடி நம்ம லெப்டினன்ட் அவங்க பேசினாங்க இன்டர்நேஷனல் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனு, இந்த வார் ஃபேக்டரி, அம்யூனிஷன் ஃபேக்டரி எப்படி எல்லாம் கண்டதுக்குள்ள நான் போக விரும்பலை. நான் அவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட் அது பேசுகிறாங்க. பட் என்னை பொறுத்தவரை ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் பதிவு செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. சமீபத்தில் 2 திரைப்படங்களை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கடந்த ஒரு வருடத்தில் நம்ம மிலிட்ரி சம்பந்தமாக 2 படம், ஒன்று நம்முடைய கேப்டன் விக்ரம் பத்ரா, விக்ரம் பத்ரா இங்க இருக்கிறாங்க பாருங்க, விக்ரம் பத்ரா அவருடைய திரைப்படம், அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு படமா ஆக்கினான். பார்க்கும் பொழுதுங்க நமக்கு தெரியும் இவங்களா சின்ன குழந்தைங்க, இவங்களா சின்ன குழந்தை, சின்ன பசங்க, 16, 17, 18 வயசு, தே ஆர் ஸ்மால் பாய்ஸ். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசைகள் அவங்களுக்கு இருந்துச்சு, எல்லா விதமான ஆசைகள். ஆனா ஏதோ கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா என்ன இருந்துச்சுனாங்க, ஒரு துணிவு, தன்னுடைய சிறிய வாழ்க்கையை விட இந்த நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்கின்ற ஒரு எண்ணம். சின்ன பசங்க எல்லாம் 20-21 வயசுல எல்லா விதமான சுகங்களை எல்லாம் இழந்து அந்த ஆல்டிடியூட்ல அவங்க எல்லாம் ஒரு பர்பஸ்க்காக, ஒரு காசுக்காக அந்த படத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா எடுத்திருப்பாங்க. அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அவருடைய காதல், திருமணம், அதன் பின்பு விக்ரம் பத்ரா அவர்கள் அந்த கடைசியில் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லும்பொழுது நான் செஞ்சு காட்டினேன் அப்படின்னு பண்ணுவார். அவர் பேரையை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஷான்னு வந்து பாகிஸ்தான் அந்த பக்கம் அவங்களுடைய டெலிகம்யூனிகேஷன் ஒயர்லெஸ்ல ஒரு பேரையை வந்து ஷேர்ஷா அப்படின்னு வச்சிருப்பாங்க. யாருன்னே யாருக்கும் தெரியாது, இங்கிருந்தாலும் வர்றான். அது கடைசியில் அந்த ஃபேமஸான டைலாக் கூட சொல்லுவார், தில் மாங்கே மோர் அப்படின்னு, என்னென்ன கொடு நான் பார்த்துறேன் அப்படின்னு. இதை பார்க்கும் பொழுதுங்க இந்த மாதிரி மனிதர்கள் நம்முடைய தேசத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய அவர்கள் வாழ்ந்த அந்த மண்ணிலே நாமளும் இந்த சமகால கட்டத்தில் ஒரு மனிதனாக வாழ்வது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை, எவ்வளவு பெரிய பெருமை நமக்கு. அதுவும் கடைசி நேரத்தில் அதெல்லாம் இறக்க போறேன்னு தெரிஞ்சுதான் அந்த கடைசி அந்த கேப்சர் பண்ணவே போனாங்க, அந்த ஃபைனல் பீக். அது நம்ம மேஜர் அவங்களுக்கு தெரியும், எம்ஜே பீக் நம்பர் எனக்கு தெரியல, மேஜர் இஸ் த ரைட் பர்சன். அதனால் இவர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு பார்ப்பதிலே இந்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து பேசுவதிலே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. சமீபத்தில் மேஜர் என்கின்ற ஒரு படம் பார்த்தேன், சந்தீப் உன்னிகிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு படம், மும்பை அட்டாக்ல 26-11 இறந்தவர். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பிரகாஷ் ராஜ் அவர்கள் தந்தையாக நடிச்சிருப்பாங்க, ரேவதி அவங்க அவங்களுடைய தாயாக நடிச்சிருப்பாங்க. ரேவதி அவர்கள் எனக்கு பக்கத்து வீடு, நான் அவங்களும் பக்கத்து வீடு அடுத்த வீட்டில் இருக்கோம். நான் இதுவரைக்கும் அவங்கள பார்த்ததில்ல, அவங்க இதுவரைக்கும் நீ பார்த்ததில்ல. ஒரு வருஷமாக நான் ஒரு டைமுக்கு வருவேன், அவங்க ஒரு டைமுக்கு போவாங்க. இந்த படத்தை பார்த்தோன்னே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ரேவதி அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க, வீட்டுக்கு போய் நான் பாராட்டிட்டு வரணும். ஒரு சந்தீப் உன்னிகிருஷ்ணனுடைய தாயாக ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய ஆங்கிலை எப்படி காட்டியிருக்காங்க பாரு. நம்ம நேரத்தை இவங்களுடைய சாக்ரிஃபைஸை பற்றி பேசும், அந்த குடும்பம், அவங்களுடைய தாய் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களை பிரிந்து வாடக்கூடிய அந்த தந்தை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கூட பிறந்தவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய மனைவி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் குழந்தைகள் சில பேருக்கு பெரிய ஆகி இன்னைக்கு எல்லாம் படிக்க போயிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது, அதையெல்லாம் அந்த மேஜர் படத்துல நமக்கு தெரியும். ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஆங்ஸைட்டி, தந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம், தன்னுடைய மகனை இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு, இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா வேணுங்க. தமிழ்நாட்டு மண்ணுக்கு நிச்சயமாக இது அனைத்தும் கூட நமக்கு இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வலிமையான தமிழ்நாட்டை கட்டமைப்பக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த உணர்வோடு, தேசிய தன்மையோடு இப்படிப்பட்ட மனிதர்கள் இறந்திருக்கின்றார்கள். அவங்களுடைய இறப்பு என்பது சாதாரண நிகழ்வாக இருக்கக்கூடாது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து மாரியப்பன் சரவணன் அவர்கள் மேஜர் இருக்காங்க, ஒரு உச்சகட்டமான ஒரு ரேங்க், உச்சகட்டமான ஒரு ரேங்க். இன்னும் நமக்கு தெரியும், நம்ம முப்படைகளுடைய சீஃப் ஆஃப் சிடிஎஸ் பிபின் ராவத் ஐயா அவர்கள் இறந்த பொழுது குன்னூர்லேருந்து கீழே அவங்களுடைய அந்த பூத உடம்பை சூழல் கொண்டு போகும்பொழுது மக்கள் எப்படி பாருங்கள், நம்ம மக்கள் ஸ்பான்டேனியஸாக வந்து வீர வணக்கம் வீர வணக்கம்னு ரெண்டு சைடும் சொல்லி, அது பாராளுமன்றத்தில் நம்முடைய மோடிஜி அவர்கள் அதே வீர வணக்கம் என்கின்ற வார்த்தையை பாராளுமன்றத்தில் பயன்படுத்தி
மக்கள்கிட்ட அந்த உணர்வு எழுச்சி அனைத்துமே தமிழக மக்கள்கிட்ட பெருமளவில் இருக்கு. அதை நாம மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் நல்ல ஒரு அரசியலை காட்டி இதை போன்ற மனிதர்களை பாதுகாப்பதற்கு நல்ல அரசியல்வாதிகள் நல்ல இடத்திலே தலைவர்களாக அமர வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லணும். அதுல நம்முடைய எக்ஸர்வீஸ்மென்ட் விங்க் வந்து நீங்க ஒரு ரோல் பிளே பண்ணணும். நீங்க ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணணும். ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி அந்த லீடர்ஷிப் எபிலிட்டி இருக்கு. நீங்க வரும்பொழுதே ரொம்ப தயாரா ப்ரிப்பேர்டா எல்லார்த்தையும் பார்த்துட்டு தான் இந்த கட்சிக்குள்ள வர்றீங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஆல்ரெடி உள்ள அது இருக்கு. யூ ஹவ் சீன் எவ்ரிதிங். இப்போ நீங்கள் பார்க்காத விஷயம் சாதையே பார்த்தவனுக்கு மிச்சதெல்லாம் என்னங்க இல்லைங்களா? ஆரம்பிச்சதெல்லாம் போனஸ் தான். ஆனால் சாதையே பார்த்தவர்கள் நீங்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது. நம்முடைய எக்ஸர்வீஸ்மென்ட் நீங்கள் வந்தவங்க சாதையத்தை போய் டான்ஸ் ஆடிட்டு விரட்டி மிரட்டி விளையாண்டுட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் அந்த கட்சியிலே நீங்கள் பெரிய கான்ட்ரிபியூஷன் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு பர்சனலாக இருக்கு. மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் அந்த கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உங்களால் செய்ய முடியும் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது. இப்போ ஐயா முன்னாடிருக்காங்க. ஐயா வந்து நீங்கள் 1971 வாருங்களாங்க ஐயா? 1971 வார் ஐயா வந்தார் என் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி என் பேருங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு என்னுடைய பேரை வந்து உங்கள்கிட்ட வேலை செய்கிறான். ஆனால் என் பேரை அவன் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல என்ன பாருங்க பாருங்க அந்த பேரன் யார் என்கின்ற பெயரை கூட சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூன்சி, அந்த அளவுக்கு அரசியல் கட்சியில இவருடைய பேரன் அவருன்னு தெரிஞ்சுட்டு நம்ம மாநில தலைவருக்கு ஃபேவர் பண்ணிடுவாரோ அப்படிங்கறத அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் பாருங்க. எவ்வளவு பெரிய மனசு நேரம் இல்ல, எவ்வளவு பெரிய மனசு இல்ல, எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும்? எனக்கு இருக்கிற இந்த போட்டா போட்டி உலகத்துல சட்ட வேட்டி மட்டும்தான், அதையும் கழட்டிட்டு போற அந்த உலகத்துல எனக்கு இது கூடு இது கூடு இது கூடு இன்னும் கூடுன்னு கேட்கக்கூடிய அரசியல் வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருக்கிறாங்க மனிதர். அதனால் இந்த லீடர்ஷிப்பை நம்ம எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும். அக்ராஸ் த பார்ட்டி இன்னும் கீழே டீப்பாக இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், இந்த லீடர்ஷிப், இந்த சேவையை வந்து நம்ம கொண்டு போகும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தானாக வளரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.